Hi friends, welcome back to Bono Diaries. I am native. So boating போயிட்டிருக்கேன் friends. So இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா மீன் தான் வந்துட்டு அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் பார்க்கிறதுக்கே. So போட்ல தான் போயிட்டு வந்துட்டு மீன் எல்லாமே எடுப்பாங்க. So இது வந்துட்டு எங்க அக்காவோட தோட்டம் தான். அது அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே போட்டிங் கூட நம்ம ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம மீன் வேணால் கூட இங்கெல்லாம் பிடிக்கலாம், இங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நான் அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போட்டிங் போகும்போது அந்த கடைசி வரைக்கும் காட்டுறேன். இங்க இருக்கிற அந்த இடம் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபார்ம் லேண்ட் இது. ஸோ ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்க, அந்த கிளைமேட்டோட சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இடம் வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு இருக்கிற இடம். ஸோ திருப்பதி பக்கத்துல தான் வந்துட்டு எங்க அம்மாவோட ஊரு. அங்கே தான் இந்த இடம். யூஸ்வலாக வந்துட்டு வில்லேஜ்லலாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஃபிஷ் ஃபார்மிங் அதே மாதிரி ப்ரான் ஃபார்மிங் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபார்ம் லேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங் தான். ஸோ ஃபிஷ்ஷை தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம். அதை பாருங்கள், அந்த நிலா வெளிச்சத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக அந்த பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுது அந்த கம்ப்ளீட் இடமுமே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இடத்தோட ஃபுல் வியூ. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாம்பு வந்துட்டு சிக்கி இருந்தது, சிக்கி இறந்து போச்சு. வில்லேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வந்து இந்த மாதிரி தான் இறந்துருக்கும். ஸோ அங்கங்கே வந்துட்டு சிக்கி அது பாட்டுக்கே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபிஷர்மேன் இருந்தார். ஸோ அவர் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த லேண்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃபிஷ் வளர்ந்ததுக்கப்புறமா தான் அந்த வலை போட்டு வந்துட்டு அந்த மீன் பிடிப்பாங்க. ஸோ மீன்லாம் வந்துட்டு நல்லா துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. என் பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கோழி பண்ணை. ஸோ கோழி பண்ணையில் வந்துட்டு எல்லாமே குட்டி குட்டி கோழியாக வச்சுருக்காங்க. இது வளர்ந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க சேல்லாம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதுக்குள்ளேயே வச்சு தான் வளர்க்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு காட்டலாம், கிராமத்துலலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு தான் பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அப்படியே வந்துட்டு என்னோடய பேக் சைட்லேயும் ஒன்று இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்துட்டு வாட்டர் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேப்பில் தான் வந்துட்டு வாட்டர் இருக்கும். அங்கே தான் போயிட்டு கோழிலாம் தண்ணி குடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறது வந்துட்டு ஃபுட்டு. ஸோ நிறைய கோழிகள் அங்கே சேர்ந்துருக்கு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அங்கே தான் வந்துட்டு கோழிகளுக்கு தேவையான ஃபுட்டு இருக்கும். ஸோ ஃபுட்டு ஒரு பக்கம், தண்ணி ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அது ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி தாகம் அடித்தா இங்கே வந்து குடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தள்ளி தள்ளி வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஃபுட் ஸ்டோரேஜ் அதே மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து குட்டி கோழி, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல வளர்க்குறாங்க. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இதை வந்துட்டு திருப்பியும் வேறு இடத்துல மாற்றிடுவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, இது ஒரு கொஞ்சம் குட்டியாகிறதுலேருந்து கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இங்கே தான் வளர்ப்பாங்க. இதுக்கப்புறமா இது வந்துட்டு முட்டை வைக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இதை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க வேறு இடத்துல. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோழி எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஜில் வந்துட்டு அதை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு முட்டைக்கும் பாருங்கள் அவங்க தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த முட்டை போட்டதுக்கப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கோழி பண்ணை மெயின்டைன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பானு டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் பானு டைரிஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.